அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு தி ஜானகிராமன் அவர்களின் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட மோகமுள் அப்படிங்கிற படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்கு. மோகத்தை பற்றி மிக அருமையாக நுணுக்கமாக இந்த கதையை எழுதியிருக்காரு தி ஜானகிராமன் அவர்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயதுடைய ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். அவருக்கு மனைவி பிள்ளைகள் அப்படின்னு இருந்தாலுமே கூட, ரெண்டாவதாக பார்வதிபாய் அப்படிங்கிற ஒரு மராட்டிய பெண்மணியை சுப்பிரமணி கல்யாணம் செஞ்சுக்கிறாரு முறைப்படி. பார்வதிபாயும் சுப்பிரமணியுடைய முதல் மனைவியும் நல்லா நட்பாக தான் பழகிக்கிட்டு வராங்க. ஆனால் சுப்பிரமணி தன்னுடைய ரெண்டாவது மனைவி பார்வதிபாயையும் அவளுக்கு பிறந்த மகளான யமுனாவையும் மதிப்பாக பெருமையாக வசதியாக தான் வச்சுக்கிட்டு வராரு. கும்பகோணத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டில் அவங்கள வச்சுருக்காரு சுப்பிரமணி. இப்படி இருக்கிற தருணத்தில் சுப்பிரமணியுடைய தங்கச்சி மகன் இருக்கான் ஒருத்தன். அவன் பேர் பாபு. பாபுவுக்கு 20 வயது இருக்கும். அந்த பாபு இப்போ தான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். கும்பகோணத்தில் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பப்போ பார்வதிபாயுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு உதவியாக இருப்பான். பார்வதிபாயுடைய மகள் யமுனா இருக்கா இல்லையா, யமுனாவுக்கு பாபு முறை பையனாக இருக்கிறான். ஆனால் யமுனாவுக்கு 30 வயதாகுது. யமுனாவுக்கு இன்னமுமே திருமணமாகலை. காரணம் என்னென்னா, சுப்பிரமணியுடைய இரண்டாவது மனைவியின் மகள் அப்படிங்கிறதால மட்டும்தான். யமுனா ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு தங்கச்சலை போல் இருக்கிறா. ரொம்ப திறமசாலியாக சாந்தமாக பொறுமையாக இருக்கிற பொண்ணு தான் யமுனா. என்னவோ தெரியல, வர வரன்கள் எல்லாம் யமுனாவை தட்டி கழிச்சிக்கிட்டே வராங்க. யமுனா அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அப்பளம் போடுறது, ஊறுகாய் போடுறது அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச கைத்தொழிலை வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் அமைதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா யமுனா. யமுனா கூட அடிக்கடி பழகிற சந்தர்ப்பம் பாபுவுக்கு ஏற்படுது. பாபு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் துணையாக வந்து அவ்வப்போது உதவியாக இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த பையன் பாபுவுக்கு யமுனா கூட பழகி அவன் மேலே ஒரு இனம் புரியாத நட்புக்கும் மீறிய ஒரு காதல் துளிர்க்க ஆரம்பித்து இருந்தது. இந்த கல்லூரி மாணவனான பாபு யமுனா கிட்ட 10 வயது மூத்தவளாக இருந்தாலுமே கூட தன்னுடைய உணர்வுகளை சுதந்திரமாக பகிர்ந்துக்கிற அளவுக்கு மிகுந்த நட்போடு பழகி வந்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற தருணத்தில் பாபு குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுடைய புருஷனும் ரொம்ப ரொம்ப வயசானவன். பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அவங்க வீட்டில் அந்த சின்ன பொண்ணை அந்த கிழவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த கிழவனும் சரியான சந்தேக பிராண்டி, மனைவியை சந்தோஷமாக வச்சிக்க முடியாத காரணத்தால் அவள் எங்காவது தப்பு பண்ணிடுவாளோ அப்படின்னு அவன் மேலே ரொம்ப சந்தேகப்படுவான் அந்த கிழவன். இந்த தருணத்தில் அந்த பொண்ணு அண்ணம்மா அப்படிங்கிற அந்த பொண்ணு பாபு மீது ஆசைப்படுறா. தன்னுடைய கணவன் வந்து ஒரு முறை ஊருக்கு போயிருந்தபோது இந்த அண்ணம்மா அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்ணுறா, இந்த பாபுவுடைய ரூமுக்கு வந்து ராத்திரியில் அவங்கிட்ட அவன் மேலே இருக்க ஆசையை தெரிவிக்கிறா. பாபுவும் 20 வயதான இளைஞனாக இருக்கிற காரணத்தால் வழியே வந்து ஒரு பொண்ணு தான் மேலே ஆசைப்படுறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே பாபு அவ கூட உடல் அளவில் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் அதற்கு பிறகு அவனுக்கு குற்ற உணர்வு அதிகமாயிடுது. அந்த அண்ணம்மாவை தொடர்ந்து நிராகரிக்க ஆரம்பிக்கிறான். பாபு மீது காதலாக அந்த அண்ணம்மா சுற்றிக்கிட்டு இருக்கா. வா, நாம் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம் அப்படின்னு அண்ணம்மா தொடர்ந்து பாபுக்கிட்ட வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் பாபு இப்போ தான் அவனுக்கு புரியுது, ஒரு முறை தவறு செஞ்ச பிறகு தான் வந்து யமுனாவை காதலிக்கிறத உணர்ந்துக்கிட்டான். அவனுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடக்குது. தான் மனசுக்குள்ளே காதலிச்சுக்கிட்டு இருந்த அந்த யமுனாவுக்கு துரோகம் செஞ்சிட்டதா அப்படியே புழுவாக துடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த பாபு மனசளவில். அந்த மனப்போராட்டத்தில் பாபு என்ன பண்ணுறான், யமுனா கிட்ட வந்து தான் இப்படி பக்கத்து வீட்டு பெண் கூட தவறு செஞ்சிட்டதையும் உனக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன் அப்படின்னும் சொல்கிறான். இப்போ யமுனா எனக்கு எப்படி நீ துரோகம் செஞ்சுருப்ப அப்படின்னு கேட்குறா. நான் உன்னை விரும்பிக்கிட்டு இருக்கேன் மனசில், நான் உண்மையுது என்னை அறியாமல் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய உணர்வை பாபு இங்கே வெளிப்படுத்துகிறான். ஆனால் யமுனா அந்த நேரத்தில் சொல்கிறா, பாபு நான் மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பல்,
அந்த மூழ்கிற கப்பலில் போய் அடைக்கலம் கேட்டு வரலாமா? என்னுடைய நிலைமை உனக்கு தெரியும் இல்லையா? 30 வயது மேலாகியும் திருமணமாகாமல் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய நிலையை மட்டும் சொல்கிறாளே ஒழிய காதலை பற்றியோ உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னோ எதுவுமே சொல்லாமல் அதன் பிறகு யமுனா அவனை விட்டு விலகி போயிடுறா. அந்த தருணத்தில் பாபு மியூசிக் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 4 வருஷம் சங்கீதம் படிச்சிருந்தான் பாபு. பாபுவுக்கு சங்கீதத்தில் மிகச்சிறந்த திறமை இருக்குது. அவன் பாட ஆரம்பித்தா மெய்மறந்து எல்லாருமே கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது ரங்கண்ணா அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கீத வித்வான் கிட்ட சங்கீதத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறான் பாபு. பாபு சங்கீதத்தின் மீது மிகுந்த ஆர்வமாக இருக்கிறதுனால ஏழை பையனாக இருந்தாலும் பாபுவுக்கு சங்கீத ஆசிரியர் ரங்கண்ணா ஃப்ரீயாகவே சங்கீதத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த தருணத்தில் யமுனாவுடைய அப்பா சுப்பிரமணியும் இறந்து போயிடுறாரு. சுப்பிரமணி இறந்த பிறகு பார்வதிபாயும் அவளுடைய மகள் யமுனாவும் சொத்துக்கள் பறிக்கப்பட்டு ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. பாபுவும் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய முன்வரான். யமுனா தான் தன்னுடைய குடும்பத்தை தன் கைத்தொழில் மூலம் இப்போ காப்பாற்ற ஆரம்பிக்கிறா. குடும்ப சூழ்நிலையால் அவளுடைய கல்யாண கனவு தகர்ந்தது. பாபுவின் காதலை யமுனாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனமில்லை அவளுக்கு. இயற்கையிலேயே சங்கீத ஞானம் கொண்ட பாபுவை சங்கீதத்தை மேலும் பயில சொல்லி வற்புறுத்தியது என்னவோ யமுனாதான். எனவே பாபு மனதளவில் சங்கீதத்தை யமுனாவுடன் ஒப்பிட்டு சங்கீதத்தில் கவனம் செலுத்த முயற்சி செய்து வருகிறான். சங்கீதத்தை முழுமையாகவும் பயின்று முடிக்கிறான் பாபு. இப்படி இருக்க தன்னை ஏற்றுக்கொள்ளாத பாபுவை மறக்க முடியாத அந்த கிழவனின் மனைவி அன்னம்மா தற்கொலை செய்து இறந்துவிட்டாள். மேலும் பாபுவுக்கு குற்ற உணர்வு கூடியது. இதனால் பாபுவின் சங்கீத ஆசிரியர் ரங்கண்ணாவும் நோய்வாய்ப்பட்டு அப்படியே படுத்த படுக்கையில் வீழ்கிறார். குருவுக்கு அவரது கடைசி காலத்தில் சேவைகள் செய்கிறான் பாபு. அதில் அவனுக்கு திருப்தி கிடைத்தது. குருவுமே இறந்து போனார். பாபுவுக்கு வாழ்வின் மீது பிடிப்பில்லாமல் போய்விட்டது. பாபுவுடைய நண்பன் விவேக்கு விவேக்கும் அடிக்கடி சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னடா பாபு, நட்பு காதலாகி மோகமாகி இப்படி மோகத்தில் நீ வீழ்ந்து யமுனா யமுனா அப்படின்னு பெதற்றிக்கிட்டு இருக்க, யமுனாவை தவிர உன்னுடைய மனசு வேற எதுவுமே சிந்திக்கலை அப்படின்னு சொல்கிறான் விவேக்கு. ஒரு தருணத்தில் யமுனாவுடைய அம்மாவுக்கும் பாபு யமுனாவை காதலிக்கிறது தெரிஞ்சிடுது. மகளுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு பார்வதிபாயும் அந்த காதலுக்கு ஒப்புக்கிறாங்க. யமுனா தான் ஒப்புக்காமல் இதுவரை இருந்து வந்துக்கிட்டு இருக்கா, மௌனம் காத்துக்கிட்டு இருக்கா. அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட பாபு அங்கிருந்து சென்னைக்கு வந்துட்டான். ஏதேதோ சிறு சிறு வேலைகள் செய்து பிழைத்தான். தன் பெற்றோர்களை அவன் கவனிக்க தவறினான். தனது தேடி சேர்த்த சொத்தான சங்கீதத்தின் பக்கம் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏனோ தானோவென்று வாழ ஆரம்பித்தான் பாபு. வாழ்வில் உத்வேகம் இல்லை அவனுக்கு. இப்படியே 3 வருடங்கள் ஓடுகிறது. பாபுவின் நிலையை பற்றி அவனது நண்பன் விவேக்கின் மூலம் தெரிந்து கொண்டாள் யமுனா. அவனை மீட்டெடுக்க முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாள் யமுனா. தன்னுடைய தயக்கத்தை விட்டு பாபுவை வந்து பார்த்தாள் யமுனா சென்னையில். அவனது தவிப்பை போக்க நினைத்த யமுனா அவனை ஏற்றுக்கொள்வதாக அவனிடம் சொன்னாள். யமுனாவும் பாபுவும் உடலளவில் ஒன்று கலந்தனர். இந்த உடல் தேவைக்காகவா யமுனா யமுனா என்று நீ ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருந்தாய் பாபு என்று யமுனா பாபுவை கேட்கிறாள். அவள் என்ன கேட்டாலுமே அவளுடன் ஒன்று கலந்த பிறகுதான் பாபுவுக்கு யமுனா மீதிருந்த அந்த மோகத்தி அணைந்தது. பாபுவுக்கு மனசாந்தியும் கிடைத்தது. வாழ்வின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது அவனுக்கு. தன்மீதே நம்பிக்கை ஏற்பட்டது அவனுக்கு. இனி தனது சொத்தாக சேமித்து வைத்த அந்த சங்கீதத்தை பாபு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்று யோசிக்கிறான். மோகம் இது எப்படின்னா, அந்த எதிர்பாலினரை பார்த்து அந்த இள வயதில் பழகி பேசி அவர்களின் பேச்சு மற்றும் செயலால் கவரப்பட்டு பெரிதும் ஈர்க்கப்பட்டு நாள்பட நாள்பட அவரை ஆராதிக்க ஆரம்பித்து ரசித்து மகிழ்ந்து மனமுருகி ஏங்குவது.
அவரின் குறைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது மட்டுமல்ல, அவருடைய குறைகள் புரிந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது, அவரின் நல்ல பக்கங்களை மட்டுமே கவனிப்பது, அவர் மட்டுமே போதும், இனி இப்போதைக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுவது, மனம் மூளை உடல் என்று முழுதுமாய் அவரால் ஆட்கொள்ளப்படுவது, இது பெரும்பாலும் இளவயதில்தான் ஏற்படும். இது யார் மீதும் எப்போதும் ஏற்படலாம், வரலாம். நன்றி.